அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் நாம் இன்று கற்க இருப்பது பத்தாம் வகுப்பு தமிழ் பண்பாடு இயல் மூன்றின் கண் உள்ள வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள் திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் இதில் நூற்று ஒன்றாவது அதிகாரத்தின் கீழ் உள்ள நன்றில் செல்வம் இதன் கீழ் இரு திருக்குறள்களை நாம் கற்க இருக்கிறோம் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க் அடுக்கிய கோடி உண்டாயினும் இயல் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க் அடுக்கிய கோடி உண்டாயினும் இயல் பொருள் பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமல் இருப்பதும் இந்த இரண்டு வகையான நிலைகளில் இருப்பவருடைய செல்வம் பல கோடி பொருள்கள் பெற்றிருந்தாலும் அதனால் பயன் ஒன்றும் இல்லை மீண்டும் பொருள் பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்களை பெற்றிருந்தாலும் அதனால் பயனொன்றும் விளையப் போவதில்லை இங்கு செல்வத்தினுடைய தன்மையும் செல்வத்தை வைத்திருப்போர் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களும் இங்கு அடையாளப்படுத்துகிறது செல்வம் என்பது சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு வள்ளுவர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார் ஒன்று செல்வம் இருந்தால் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் தாம் அனுபவிக்க வேண்டும் இந்த இரண்டு நிலைப்பாடுகளில் இல்லாத செல்வம் இருந்தும் பயனில்லை என்பதுதான் இங்கு வள்ளுவர் வாக்கு செல்வம் என்பது இரண்டு நிலைப்பாடுகளில் பெறுவது ஒன்று முன்னோர் உழைப்பு அதாவது நமது முன்னோர் தந்தை பாட்டி தாத்தா போன்றவருடைய உழைப்பின் காரணமாக செல்வம் முன்னும் மற்றொரு செல்வம் என்பது நம்முடைய சுய உழைப்பின் காரணமாக பெறக்கூடிய செல்வம் இந்த இரண்டு வகையான செல்வங்களை இரண்டு நிலைப்பாடுகளில் கிடைக்கப்பெறக்கூடிய செல்வத்தினுடைய பயனை செல்வத்திற்கு உரியவர் அனுபவிக்க வேண்டும் அப்படி இல்லாத பொழுது அனுபவிக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்தாவது உதவ வேண்டும் செல்வம் இந்த இருநிலைப்பாடுகளில் தான் அமைய வேண்டும் என்பது வள்ளுவர் உணர்த்த விரும்புவது செல்வம் பெற்ற ஒருவன் அந்த செல்வம் என்ற பொருளை பிறருக்கு கொடுத்து உதவும் பண்பு இருப்பதுதான் நலம் வரியார் ஒருவருக்கு உலர் எனின் அவர் உதவுவதற்கு செல்வம் உள்ளது அதனால்தான் அதனை செய்யாமல் தவிர்ப்பது தவறு என்பது இங்கு அடையாளப்படுத்துகிறது அந்த பொருள் செல்வத்தை தானும் அனுபவிக்காமல் இருப்பது என்பது அவர் கோடி கோடியாய் பொருள் செல்வத்தை பெற்றிருந்தாலும் அதனால் பயன் ஒன்றும் விளையப் போவது இல்லை என்பதைத்தான் வள்ளுவர் குரல் வழி உணர்த்துகிறார் கொடுப்பதுவும் தூய்ப்பதுவும் எல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் என்பது இங்கு குரலாக அமைகிறது பொருள் பெற்ற ஒருவன் அதனை பிறருக்கு கொடுத்து மகிழும் பண்பினை பெற்றவனாக இருத்தல் வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பொருள் செல்வம் அழகு பெறும் அல்லது பொருள் செல்வத்தை பெற்றவர் அழகு பெறுவார் அதனைத்தான் செலவு செய்தாவது பயன்படுத்த வேண்டும் என்கிறார் அதனால் பொருள் பலரின் கைகளுக்கு மாறி மாறி சென்று நாட்டிற்கும் வீட்டிற்கும் வளமை தருவதாக அமையும் ஆனால் இவை மறுக்கப்படுகிற பொழுது அந்த செல்வம் பொருள் செல்வம் ஓரிடத்தில் குவிக்கப்பட்டு குவித்தவருக்கும் பிறருக்கும் பயனற்ற நிலையில் இருக்குமேயானால் அதனால் என்ன பயன் விளையப் போகிறது என்பதை தான் வள்ளுவர் தன் குரல் வழி உணர்த்துகிறார் இன்றைய கொரோனா காலகட்டங்களில் பெரும்பாலான செல்வர்கள் பொருள் வைத்திருந்தும் அதனை பிறருக்கு கொடுத்து உதவாமல் இறந்து போனதால் அந்த பொருளால் அவருக்கோ அல்லது வரியாருக்கோ எவ்விதமான பயலும் இல்லாமல் பொய் கிடக்கிறது பொருள் பொருளாகவே குவிந்து கிடக்கிறது இறப்பிக்கு இறப்புக்கு பின் நாம் எதையும் கொண்டு போவ இல்லை தேவைக்கு மீறி உள்ள செல்வத்தை வரியாருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதை என்பதைத்தான் வள்ளுவர் உணர்த்த விரும்புகிறார் ஆதலால் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் என்கிறார் இந்த குரட்பாவில் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் என்கிற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இது இலக்கண குறிப்பாக கொல்லப்படுகிற பொழுது இன்னிசை அளவடையாக அமைகிறது அதாவது செய்யுளில் ஓசை குறையாத போதிலும் செவிக்கு இனிய ஓசையை தரும் பொருட்டு உயிர்குறியில் நெடிலாகி மேலும் அளவெடுப்பது இங்கு இன்னிசை அளவடையாக அமைகிறது இன்னிசை அளவடை என்பது உயிரளவடையின் ஒரு வகையில் ஒன்று மீண்டும் குரல் கொடுப்பதும் துய்ப்பதுவும் எல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இயல் அதாவது பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்கள் பெற்றிருந்தாலும் அதன் அதனால் பயன் ஒன்றும் இல்லை என்பதாகும் மீண்டும் அடுத்த குரல் இந்த குரலில் பயனற்ற செல்வம் எதற்கு ஒப்பானது என்பதை இங்கு வள்ளுவர் அடையாளப்படுத்துகிறார் நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நஞ்சு மரம் பழுத்தற்று நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நஞ்சு மரம் நச்சுமரம் பழுத்து அற்று என்கிறார் பொருள் பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வமானது ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும் என்கிறார் பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும் நச்சு மரம் பழுத்து இருந்தாலும் அதனுடைய கணிகள் பிறருக்கு எவ்விதமான பயனையும் தருவது இல்லை அதனை அதனை போன்றதுதான் என்கிறார் பிறருக்கு உதவி செய்யாததால் பொருள் வைத்திருந்தும் வரியாரை பார்த்து அவர் கேட்டும் அந்த பயனை பெற முடியவில்லாத பொழுது அவர் பிறரால் விரும்பப்படாதவராகவே மாற்றப்படுகிறார் அப்படி பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வமானது ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும் என்கிறார் இங்கு பிறருக்கு உதவி செய்யாததால் என்ற சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பிறருக்கு உதவி செய்து வாழ்வதே வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் ஆனால் அதனை செய்யாது இருந்தால் அவர் பிறரால் விரும்பும் தன்மையை இழப்பர் அதனால் அவர் செல்வமானது ஊரின் நடுவில் நச்சுமரம் பழுத்து இருந்தாலும் அதனால் பயன் ஒன்றும் விளையப் போவதில்லை அதனால் பிறருக்கு கொடுத்து உதவும் பண்பை நாம் பெற வேண்டும் என்பதை வள்ளுவர் நினைவுபடுத்துகிறார் ஆதலால் தான் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நஞ்சு மரம் பழுத்தற்று என்கிறார் இங்கு பொருத்தப்பாடு என்பது பிறரால் விரும்பப்படாதனுடைய செல்வமானது எப்படி பிறருக்கு பயன் அற்றதாக இருக்குமோ அதுபோல் நஞ்சு மரம் பழுத்து இருந்தாலும் அதன் கனிகளால் மரம் மரத்தாலும் பிறருக்கு பயன் இல்லாதது போல் அமையும் என்பதை ஒரு சேர பொருத்துகிறார் ஆதலால் இந்த குறட்பாவில் உவமையணி வந்துள்ளது ஓமணி என்பது ஒரு செய்யுளில் உவமை உவமேயம் உவம உருபு ஆகிய மூன்றும் வெளிப்படையாக அமைந்து வருவது உவமையணியாகும் இங்கு நச்சப்படாதவன் செல்வம் என்பது நடுவூரில் நஞ்சு மரம் பழுத்து அற்று என்கிறார் இங்கு அற்று என்பது உருவாக கொல்லப்படுகிறது பிறரால் விரும்பப்படாதனுடைய செல்வம் நஞ்சு மரம் பழுத்தது என்று இரு தொடர்கள் அமைகின்றன இடையில் அற்று என்பது பொருத்தப்படுகிறது நச்சப்படாதனுடைய செல்வம் என்பது நஞ்சு மரம் பழுத்தது போல என்ற பொருள் உணர்த்து முகமாகவே இது அமைகிறது ஆதலால் இந்த குறட்பாவில் உவமையணி பயின்று வந்துள்ளதாக இருக்கிறது ஆதலால் பொருள் வைத்திருப்பவர் பிறர் நாடுகிற பொழுது அவருக்கு உதவும் உதவுமாக உதவு முகமாக உதவி செய்தல் வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் இங்கு அழுத்தமாக பதிவு செய்கிறார் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நஞ்சுமரம் பழுத்தது போன்றது என்கிறார் ஆதலால் பிறர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நஞ்சு மரம் போன்று இல்லாமல் பிறருக்கு பயன்படும் நல்ல மரமாக நல்ல மரம் பழுத்தால் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்குமோ அதுபோல் அமைய வேண்டும் என்கிறார் இன்னும் சொல்லப்போனால் காய்ச்ச மரம் கல்லடிபடும் என்ற பழமொழியை நாம் கேட்டிருக்கிறோம் மாமரம் மற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்கள் பழுத்திருந்தால் பயனுடைய மரங்களாக இருக்கிற பொழுது அது பிறருக்கு பயனுடையதாகவே அமையும் நல்லூர் ஒருவர் அவ்வாறுதான் சமூகத்தில் வாழ்வார் பிறருக்கு உதவியாகவே அதைத்தான் இங்கு வலியுறுத்த வேண்டும் என்பது வள்ளுவர் நினைப்பு ஆதலால் இந்த குரலில் நச்சப்படாதவன் செல்வம் போல் நச்சு மரம் பழுத்தது போல் ஆகாமல் பிறருக்கு பயனுடைய நிலையில் நாம் அமைய வேண்டும் என்பதே இங்கே வள்ளுவர் வாக்கு மீண்டும் குரல் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று கொடுப்பதும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் நன்றி மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்